அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களே, நீங்கள் இரண்டு பேரும் தவறுதலாக என்னுடைய காரில் ஏற போயிட்டீங்க. என்னோட கார் தான், தாராளமா எடுத்துட்டு போங்க, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா நான் சொல்லாம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன். அந்த வகையில் இன்று இந்த திருமண மண்டபத்தில் திறந்து வைக்க வேண்டிய நிகழ்ச்சியில ஒன்பது திருமண இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ளார். இந்த திருமண விழாவில் புதுமண தம்பதிகளாக இணைந்து கொள்ள புதுமண தம்பதிகளே, அவர்களுடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, புத்தகங்கள் கலைஞர்களுடைய உயிருடன் மேலாண் அன்பு வேலூர் தொகுதியுடைய சட்டமன்ற ரவிசந்திரன் அவர்கள் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி அவர்களும் அவர்களுடைய நிதி மற்றும் மாநகராட்சி பங்களிப்பு கிட்டத்தட்ட 6,02,00,000 ரூபாய் மதிப்பில் உருவாகியுள்ள இந்த அறிஞரான பெயரிலான இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பேசும்போது சொல்லியிருந்தார்கள், கடந்த 2021 இத்தனைக்கு நாம வந்து எதிர்கட்சி தலைவருடைய பிறந்தநாள் மார்ச் 1 தொடங்க வேண்டும் என்று அத்தனை பணிகளும் நடைபெற்று வந்திருந்தன. ஆனால் தேர்தல் தேதி அறிவித்ததால் அந்த பணி அதை செய்ய முடியாமல் அந்த பணி அப்படியே நிறுத்தப்பட்டது. தாமதமானாலும் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்பட்டு இன்று திறப்பதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. திரைப்படத்தில் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்க மாதிரி சிறப்பான வகையிலே அமைந்து உங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையிலே திறக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிங் வசதி, முதல் மாடி டைனிங், முதல் மாடி மேரேஜ் ஹால், 2வது மாடியில் 4 AC அறைகள், 2 சமையல் அறைகள், 2 லிப்ட். இப்படி இந்த அரங்கம் புத்த பொலிவோடு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு இங்கே ஒரு அரங்கமாக சிறப்பாக கட்டிமுறைக்கப்பட்டு இதுவே ஒரு தனியார் திருமண மண்டபமாக இருந்தால் வாடகைலாம் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வசூலிப்பார்கள். ஆனால் இங்கே உங்களுக்கெல்லாம் ஏழை நடுத்தர வர்க்க மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வகையில் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த 5 ஆண்டுகள் நாம் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தோம். ஆனாலும் உன்னன் அவர்கள் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து முதலாம் சேர்த்திருக்கிறார். அதனால்தான் அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை என்னோட துறை அல்லவா, அந்த துறையில் அவர் செய்த பணிகளும் மிக முக்கியமானவை. நேவல் ஹாஸ்பிட்டல் சாலையில் சிந்தட்டிக் டர்ஃப் ஃபுட்பால் கிரவுண்ட், அதேபோல் சேத்துப்பட்டு அம்பேத்கர் நகரில் சிந்தட்டிக் டர்ஃப், சேத்துப்பட்டிலேயே 3 AC ஜிம், கேரம் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அரங்குகள் என பல்வேறு விளையாட்டுகளுக்கு என்று பல்வேறு சாதனைகள் செய்துள்ளார் நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர்கள் முன்னணிகள் செய்து குறிக்கப்பட்ட இந்த மாதிரியை தொடங்கி வைப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி என்றால் அவருக்கு கொஞ்சம் கூட சலித்து வரவில்ல. இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பரதாமன் அவர்கள், 7 ரயிலிருந்து அருகில் நடைபாதையில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த 60 குடும்பங்களுக்கு நகர்ப்புற வாழ்வின மேம்பாட்டு வாரியத்தின் கேபி பார்க்கில் குடியமைத்து உள்ளார் அண்ணன் திரு பரதாமன் அவர்கள். நேரு ஸ்டேடியம் கட்டுவதற்காக அப்புறப்படுத்தப்பட்ட 100 குடும்பங்களுக்கு வீடுகள் கொடுக்காமல் அவர்களை அப்படியே கெட்டுவிட்டது அதிமுக அரசு. தற்போது அண்ணன் பரதாமன் அவர்கள் முன்னெடுப்பில் கண்ணப்படுத்தல் பகுதியில் அவர்களுக்கு வீடுகள் கட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. இப்படி கடந்த 20 மாதம் கடக அரசில் அண்ணன் திரு பரதாமனுடைய பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வர போறாரு என்று 10 வாரங்கள் தொடர்ந்து வார்தோறும் நடத்தி வீதி வீதியாக சென்று மக்களிடம் துண்டு பிரச்சனைகளை வழங்கி பெரும் இந்த அரசு கடந்த 1.5 ஆண்டுகளாக செய்து வரும் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு அதை சட்டமன்றத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி முன்னால் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என்றால் அவர்களுக்கெல்லாம் பின்னால் இருந்து ஊக்கம் தருவது நம்முடைய அமைச்சர் செயல்பாடு. நான் உட்பட
இந்த மண்டபத்துக்கு இடம் ஒதுக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது அதையெல்லாம் சரி செய்து கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் சேவபவன் அவர்கள். அதுபோல் அடித்தல் நாட்டும்போது அப்போதைய அரசு சிக்கல் ஏற்படுத்தியது, அதையும் அண்ணன் அவர்கள் தான் தீர்த்து வைத்துள்ளார்கள். சேகர்பாபு அவர்களை நான் எப்பொழுதுமே சொல்வது, தலைவர் எப்பொழுதும் புகழ் பேசுவார், சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று சொல்லலாம். ஏனென்றால் தன்னுடைய தொகுதியில் மக்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைத்துக் கொண்டு கொடுத்து கொண்டே இருப்பார். நான் மட்டும் மாதம் 3 முறை இந்த தொகுதியில் மணமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். கலைஞரும் தமிழும் போல் வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். நம்முடைய தலைவர்களை சொல்லி தலைவரும் உழைப்பும் போல் வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். நான் மணமக்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். தயவு செய்து தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, தவறாக நினைச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட அரசியல் பேசாமல் இப்போ போக முடியாது. உங்கள் பெருக்கிறது தெரியும், தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க. தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பழனிசாமி மாதிரி சுயமரியாதை விட்டுக் கொடுத்துறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற்றிருங்க. உங்களுக்கு சட்டமன்ற பேசும்போது பேசுறேன். அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களே, நீங்கள் 2 பேரும் தவறுதலாக என்னுடைய காரில் ஏற போயிட்டீங்க. என்னோட கார் தான் தாராளமா எடுத்துட்டு போங்க, நான் தப்பா நினைச்சிக்க மாட்டேன். ஆனா நான் சொன்னாங்க ஒரு கேரிகட்ட ஒரு வெக்கம் இல்லாத ஒரு எதிர்கட்சியாக பேச விரும்பவில்லை. திருமண விழா வந்திருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய உங்கள் மணமக்களுடைய உறவினர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அண்ணன் ஜெயபாபுரன் அவர்களுக்கும் திரு பரந்தாமன் அவர்களுக்கும் அண்ணன் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன்.